அவன் சரித்திரத்தை அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன ஒரு இந்திய முஸ்லிமின் குறை என்ன? எதற்காக கோபிக்கிறான்? ஏன் அவனுக்கு என்ன மனத்தாங்கள் என்ன இப்படி என்று பார்க்கும் பொழுது, 500 வருடங்களாக இந்தியாவின் ஃபர்ஸ்ட் சிட்டிசனாக வாழ்ந்தவர், தன்னுடைய நாடு என்று நம்பி இறந்த பிறகு தன்னை புதைப்பதற்கு இது இடம் என்று தேர்ந்தெடுத்தவன், அவனுக்கு இதுதான் நாடு என்று நம்பி பல தலைமுறைகள் வாழ்ந்து விட்டவன், ஒரு 60 வருஷம் வாழ்ந்ததுலேயே இஸ்ரேலுக்கு இவ்வளவு தேசப்பற்று இருக்கலாம் அப்படின்னால், யாருடைய இடத்திலேயோ ஆக்கிரமிப்பு செய்து வாழ்ந்த இஸ்ரேலுக்கு அவ்வளவு தன்னுடைய நாடு என்ற நம்பிக்கை 60 வருஷத்தில் வரணும்னா, 500 வருஷத்தில் ஆண்டவனுக்கு எவ்வளவு தன்னுடைய நாடு என்ற எண்ணம் இருந்திருக்கும்? அந்த தேசப்பற்று காரணமாக அவன் ஆங்கிலம் கற்கவில்லை. ஏனென்றால் அது எதிரியின் மொழி என்று நினைத்தவன், அதனால் கற்க மறந்து மற்ற சாதியினரெல்லாம் அவர் அடிவருடிகளாக மாறி, உயர் சாதியினரெல்லாம் அடிவருடிகளாக மாறி அவன் எதிரிக்கு பணிபுரிந்து சேவகம் செய்து கல்வியும் பதவியும் பொறுப்பும் பெற்றார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த முஸ்லிம் பின்தங்கி நின்றான். மற்ற தாழ்த்தப்பட்ட சாதியினர் கூட மதம் மாறி மேம்பட்டு கல்வி பெற்றார்கள். அது புரியும் பொழுது 100 வருடம் பின்தங்கி இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் முன்னேறிவிட்டார்கள். சரி, ஆனது ஆகிவிட்டது. இனி முஸ்லிம் யூனிவர்சிட்டி என்றெல்லாம் ஆரம்பித்து நாமும் நம் சகோதரர்களுடன் முன்னே செல்வோம் என்று நினைத்து கொண்டு சுதந்திர இந்தியாவின் கனவுகளை மனதில் ஏந்தி கொண்டு அவன் வந்தபொழுது, சரி முதல் சிட்டிசனாக வாழ்ந்தோம், இனி புதிய அரசு வரும் பொழுது 2வது இடமாவது எனக்கு கொடுக்க மாட்டார்களா என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது 2ம் கொடுக்கப்படவில்லை, 3ம் கொடுக்கப்படவில்லை, 4ம் கொடுக்கப்படவில்லை, 5வது நிலைக்கு தள்ளப்பட்ட கோபம் இருக்காதா என்பதை அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார்.